ஓம் சரவண பவ. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆத்திய சொர்ணலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த பதிவு சனி பெயர்ச்சி பலன்கள். சனி பெயர்ச்சி ஆகிறதுனால என்னென்ன ராசிக்காரர்கள் வந்து ஒரு மகத்தான வாழ்க்கையை வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க, சந்திக்க போகிறாங்க, எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு சிறப்பான மாற்றங்கள், இந்த காலகட்டம் சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு ராசியையும் கடப்பதற்கு 2.5 வருடங்கள் எடுத்துக்குவார். அந்த காலகட்டங்களை எப்படி இவங்க வந்து இவர் வந்து பலன் கொடுக்க போகிறாரு, ஏன்னா சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர் அப்படின்னு ஒரு சொல் வேற கேட்டிருக்கிறோம். எப்படி அதை சொல்கிறாங்க அப்படின்னா, சனி ஸ்லோவான கிரகமாச்சம்மா, அப்புறம் கொடுத்தால் தடுப்பவர் எவர்னு வேற இங்கே வந்து ஒரு கேள்வி தொக்கி நிற்கிதே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, சனி ஸ்லோவான கிரகம்தான், ஆனால் அவர் வந்து 10-11 கால சக்கரத்தின் 2 வீட்டுக்கு சொந்தக்காரர். 10 என்பது நம்மளுக்கு வந்து அது ஒரு ஸ்திர ராசி, ஒரு வலிமையை நிறைந்த ஒரு கடினமான பாறை ராசி. அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ அந்த இடத்துல வந்து நம்ம கடுமையான உழைப்பை போடும்பொழுது சூறாவளி காற்றுன்னு சொல்லக்கூடிய ஒரு காற்று ராசி லாபஸ்தானம் நிற்கிது. அப்போ லாபம் நிச்சயம் உண்டு. கஷ்டப்பட்டு உன் உடம்பில் இருக்கக்கூடிய வியர்வை வெளிவரும் பொழுது உனக்கு லாபம் அதிர்ஷ்ட காற்றாக உங்களுக்கு அடிக்கும் அப்படின்னு வந்து நம்மளுக்கு ஜோதிட விதிகளே நம்மளுக்கு அழகாக சொல்லிவிடும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி வந்து நல்ல சிறப்பான சனிப்பெயர்ச்சி. நம்மளுக்கு காற்று ராசிக்கு கும்ப ராசி மூல திரிகோண பலம் அடைவார். அந்த ராசிக்கு வரக்கூடிய சனீஸ்வர பகவான் என்னென்ன ராசிகளுக்கு எப்படிலாம் வந்து சிறப்பாக கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு 6 ராசிக்கு அட்டகாசமான பலன்களை வந்து அவர் அள்ளி தர காத்திருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம். கன்னி ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும், நிறைய இந்த கன்னி ராசி லக்னக்காரங்களுக்கு தான் பார்த்து கவனம் நிதானம் கன்னி கண்ணீர் சிந்துமா, நாங்கள் எப்போ எங்களுக்கு வாழ்க்கையில் விமோச்சனா, கன்னிக்கு மட்டும் நீங்கள் என்ன எதனா சொல்கிறீங்களா இப்படியே அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கும். கன்னி கரையேறுமா கண்ணீர் சிந்துமா அப்படின்லாம். இப்போ அந்த கிரக நகர்வுகள்லாம் மாறப்போகுதுன்னு சொல்லலாம். 6 என்ற உபதேஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு சாதக சனியாக வந்திருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம். சாதகன்னா என்ன, நம்மளுக்கு வந்து நடக்கக்கூடிய செயல்கள்லாம் நம்மளுக்கு ஃபேவரட்டாக நடக்கும். எங்கே ஒரு போனாலும் ஒரு வேலைக்கு போயிட்டு நம்ம சும்மா திரும்பி வந்தாலும் இந்த காலகட்டம் சொல்ல முடியாது. சாப்பிட நேரம் இருக்காது, அந்த அளவுக்கு ஒர்க் ப்ரெஷர் இந்த காலகட்டம் இருக்கும். நல்லா சிறப்பாக களமிறங்கி செய்யும்பொழுது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது, இந்த சாதக சனி இருந்தால் கூட நிறைய மனக்குழப்பங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். இதே வந்து ஒரு ராகு தசா சனி புத்தி, சனி தசா ராகு புத்தி, கேது தசா சனி புத்தி, ராகு தசா சனி புத்தி இப்படி மாறி மாறி வர்றவங்கலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் 7 இருக்கக்கூடிய கேதுவும் உங்களுக்கு வந்து நிறைய வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் இந்த காலகட்டம் கொடுக்கும். அதில் மட்டும் கவனமாக இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு வந்து ஒரு தொழில் ஸ்தானத்தில் ஒரு நல்ல மேன்மை, ரொம்ப சிறப்பு இதெல்லாம் கொடுக்கறதுக்கு சனீஸ்வர பகவான் ரொம்ப சிறப்பாகவே இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து வரக்கூடிய இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இன்னும் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். 2024 வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவங்க போடக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். ஏப்ரலுக்கு அப்புறம் உங்களுக்கு அடிதூள் அட்டகாசமே அப்படின்னு சொல்லலாம். எண்ணிய எண்ணங்கள் எண்ணியவாறே செயல்படும். திருமண விஷயத்திலிருந்து, குழந்தை பாக்கியத்திலிருந்து, ஒரு சொத்து பத்து சேர்க்கறதுல இருந்து, ஒரு இன்ஸ்டால்மெண்ட்லேயாவது ஒரு வீடு வாய்ப்பு கிடைப்பது, குழந்தை பாக்கியம் கிடைப்பது, திருமண விஷயங்கள் நடைபெறுவது, இந்த காலகட்டம்லாம் வரக்கூடிய காதல்லாம் எப்படி இருக்குன்னா இன மத மொழி கடந்திருக்கும். கன்னிராசிக்கு மட்டும் ஒன்று சொல்லிவிடுவேன், எப்போவும் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா ஆர்கியூமெண்ட்டு மட்டும் வச்சுக்காதீங்க. ஏன்னா ஆர்கியூமெண்ட் வச்சாலே உங்களுக்கு வாழ்க்கை அங்கே மைனஸ் ஆகிடும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரமான உத்தரம் அந்த வேலையை செய்யும் கண்டிப்பாக. அதுக்கு அந்த அமைப்புடைய நட்சத்திரம் அங்கே இருக்குது. அதே போல் உங்களோட நேர்மையை, உங்களை மாதிரி அடுத்தவங்களை நேர்மையாக இருக்கணுன்ற அந்த இதை தாட்டை விட்டுடுங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களே அப்படின்னு வந்து இந்த கிரகங்கள் சொல்லுது அப்படின்னு வந்து சொல்லலாம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் இது வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் விமோச்சனம் தரக்கூடிய அளவுக்கு 6 இருக்கக்கூடிய உபஜயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு 8 என்ற இடத்தையும் 12, 3 என்ற இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்புலேருந்து இந்த வெளியூருக்கு போகணும், வெளியூருக்கு மாற்றல் ஆகணும் அப்படின்றவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் எடுத்துக்கணும். ஜீரண சம்மந்தப்பட்ட குறைபாடு, ஒரு கல்லீரல் கணையம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் இந்த உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். நடைப்பயிற்சி மேற்கொண்டோம்னா உணவு பழக்க வழக்கங்கள்லையும் உடற்பயிற்சியிலையும் கவனம் வைக்கும்பொழுது கன்னி ராசிக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் நிறைய கடன்லாம் வந்து தசாபுத்திலாம் சிறப்பில்லைன்னா கடன் வாங்குகிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு சின்ன கடனாக இருந்தாலும் அது பெருசாகிடும். இருந்த கடனையும் மறக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியில் இன்னும் சிறப்பாகவே அமையும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு காரிய தடையெல்லாம் இருக்குதுங்க, எங்களுக்கு எதுவும் செய்ய முடியல அப்படின்றவங்களுக்குலாம் குலதெய்வத்துக்கு ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க. குலதெய்வத்துக்கு ஒரு வேண்டுதல் வச்சு நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுக்கு அனைத்துமே ரொம்ப சிறப்பான பலன்களாகவே இருக்கும். உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய பாக்கிய குரு உங்களுக்கு பாக்கியங்களை அள்ளி கொடுப்பார். 6 இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு வெற்றியை மட்டுமே கொடுப்பார்.
எப்பேற்பட்ட எதிரிகளையும் அடித்து நொறுக்கி தூள் கலப்பி ஒரு ஸ்திரத்தன்மையை வந்து உங்கள் லைஃப்பில் பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். கன்னிராசிக்கு தான் அந்த பலன்கள் சொல்கிறீங்களா அப்படின்ற ஒரு ஐயத்தை நீங்கள் இங்கே போடவே வேண்டாம். சிறப்பாக இருக்கும், கன்னி அழகாக கரையை கடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த சனி பயிற்சியில் நல்ல பலன்கள் இருக்கவங்களும் இல்லை கம்மியாக பலன் நடக்க போகுது அப்படின்றவங்களுக்கும் உங்கள் தசா புத்திகள் தான் இதில் சொல்கிற பலன்களே அப்படியே 100% நடந்துருமா அப்படின்னு உங்களுக்கு ஐயமோ சந்தேகமே வேணாம். தசா புத்திலாம் சிறப்பாக இருக்குது, கிரகங்களும் அமைப்பு சரியாக இருக்குன்னா உங்களுக்கு அதிகமான பலன்களே நடைபெறும். இந்த கிரகங்கள் உங்களுக்கு எதை தர பாக்கியதப்பட்டிருக்கு? அது உங்களுக்கு திருமணம் பொருளாதாரத்துக்காக வந்து திருமணத்திற்காக செயல்பட போகுதா, இல்லை பொருளாதாரத்துக்காக செயல்பட போகுதா? உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் நம்ம தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ளலாம். மேலும் இந்த சனி பயிற்சியில் நிறைய தான தர்மம் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் பண்ணுறீங்களோ 27 தலைமுறைக்குரிய பாவங்களை நீங்கள் போக்குறீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். சனியே ஒரு கர்மா காரகன் தான். சனி குரு வந்து நம்மளுக்கு வந்து கர்ம கிரகங்களே நம்ம சொல்லியிருக்கோம், சனி குரு ராகு கேது. அப்போ ஒரு வயிற்றுக்கு உணவிடும்பொழுது அங்கே உங்கள் கர்மாக்கள் குறைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியாச்சு. சர்ப வழிபாடுகள் செய்வது, ராகுகால நேரத்தில் துர்கையை வழிபடுவது, விநாயகர் வழிபாடு 12 ராசிக்காரர்களும் செய்யணும் தடைகளை உடைத்து குடைப்பதற்கு. அதே போல் இப்போ உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய விஷயங்களில் 12 ராசிக்காரர்களும் திட்டங்களை போட்டு நீங்கள் என்னென்ன உழைக்கிறீங்களோ உங்கள் உழைப்புக்கான பலன்கள்லாம் அடுத்த 1.5 வருடத்துக்கு எல்லா ராசிக்கும் கிடைக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்கள், அதே போல் ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. எப்பயும் வந்து நேர்மையான வழியில் போகும்பொழுது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு வந்து சொல்லலாம். சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் அவரை மாதிரி நல்லவரும் கிடையாது, அவரை மாதிரி கடுமையான மனம் கொண்டவரும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. அதனால் அன்பர்கள் வந்து இந்த சனி பயிற்சி காலகட்டங்களில் திருநள்ளாறு, குச்சானாறு, திருக்கொல்லிக்காடு ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுவதன் அருகில் இருக்கிற ஆலயங்களுக்கும் சென்று தீபமேற்றி வழிபடலாம். திருப்பவும் அதான் சொல்கிறேன், நிறைய தான தர்மங்கள் வந்து பண்ணுங்கள். முடிஞ்சவர்கள் வந்து சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்வது, திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது, இல்லை உங்கள் வேர்லேயே நம்மளுக்கு எங்கள் ஊரில் இருக்க மலையை சுற்றி வரும் பழனி மலையை சுற்றி வர முடியுன்றவங்க தாராளமாக செய்யலாம். முருக வழிபாடு செய்யணும். கலியுக தெய்வமான கந்த கடவுள் முருகனை வந்து வள்ளி தேவையான சமேதரா இருக்கக்கூடியவரை வணங்கும் பொழுது நம்மளுக்கு 3 சக்திகளுடைய பலனும் நம்மளுக்கு கிடைச்சிடும். நான் நிறைய பதிவுகள் சொல்கிறத திருப்பியும் உங்களுக்கு இங்கே வழி ஊட்டுகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். வள்ளி வந்து நம்மளுக்கு இச்சாசக்தி, நம்மளுக்கு வந்து தேவயானை வந்து கிரியாசக்தி, வேல் வந்து ஞானசக்தி. ஒரு செயலை செய்யணும், ஒரு செயலை வந்து அடையணும் அப்படின்ற ஒரு ஆசையை கொடுக்கக்கூடியதான் இச்சாசக்தி. அந்த செயலுக்கான மூலப்பொருட்கள், அது செல்லக்கூடிய வழிமுறைகளை சொல்லுவது தான் வந்து நம்மளுக்கு கிரியாசக்தி. நம்மளுக்கு ஞானசக்தி எப்படி, அது எந்த காலத்தில் எப்படி அந்த செயலை செஞ்சால் அந்த செயல் சிறப்பாக முடியும் என்பது தான் அந்த ஞானசக்தி. அப்போ எந்த ஒரு செயலை செய்வதற்கும் நமக்கு ஞானசக்தி சிறப்பாக செயல்படணும். நம்மளுக்கு வந்து நம்ம கர்மா வழிபடணுனாலே நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் இதெல்லாமே சிறப்பாக நேர்மறை எண்ணங்களாக இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது நம்ம வாழ்நாளில் வந்து வெற்றியை மட்டுமே பின்பற்றணும். எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் நான் சொல்லிட்டேன், தசாபுதிலாம் சிறப்பு இல்லை அப்படின்றவங்கெல்லாம் இறைவனை மட்டும்தான் இந்த காலகட்டம், குறிப்பாக இந்த கும்பராசி, மீனராசி, அதே போல் அதுக்கடுத்து வர்றவங்க வந்து இந்த கடகராசி, அதுக்கப்புறம் தான் விருச்சகராசி. இந்த கும்பராசியும் மீனராசியும் இறைவனை வழினோம். இது சிம்மராசி, சிம்மராசி லக்னமாக இருந்து கும்ப ராசியாக இருந்தாலும் இல்லை கும்ப லக்னமாக இருந்து சிம்ம ராசியாக இருந்தாலும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் அதிகம் இவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி சொல்கிறது உங்களுக்கு நினைவில் ஊட்டுறதுக்கு தான். அதனால் நம்மளுக்கு சனி, சந்திரன், ராகு, கேது, செவ்வாய் இது புத்தி யந்திரங்கள் நடத்தக்கூடவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். திருநீர் இல்லாமல் இருக்காதிங்க. இந்த கிரகங்கள் வந்து நம்மளுக்கு தொல்லப்படுத்தாமல் இருக்கணும்னா இறைவன் மட்டும்தான் இந்த காலகட்டம். யாரையும் நம்ம துணைக்கி வச்சக்கூடாது. நண்பன் இது எதிரின்னு, ஏன்னா நேரம் நல்லா இல்லைன்னா நண்பனே நம்மளுக்கு எதிரியாகும். இறைவன் ஒருவனை மட்டும் உன்னை விட்டால் என்னை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை. நான் ஈர்க்கக்கூடியது அன்பானவர்களையும் நல்லவர்களையும் மட்டுமே ஈர்க்கணும். எனக்கு எல்லா தேவைகளையும் நான் நல்லபடியாக பூர்த்தி செய்து கொடுப்பா. எனக்கு எது நல்லதோ அதை நிறைவேற்றி கொடு இறைவான நம்ம இறைவனை பிரார்த்தனை செய்யும்போது நம்ம வாழ்நாளில் எந்த நிலையிலையுமே நம்ம வந்து தன்னம்பிக்கையுடன் தைரியத்துடன் கடந்து வந்துடலாம்.